நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுவோம். இந்த வீடியோவில் 1000 ரூபாய் முதல் 9000 ரூபாய் ஓய்வூதியம் சார்ந்து சற்று முன் வெளியான புதிய தகவல். என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியர்களுக்கு 1000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாய் ஓய்வூதியம் பற்றி என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது, இதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா, அல்லது ஓய்வூதியர்கள் சார்பில் இந்த குறைந்தபட்ச ஓய்வூதியம் மாற்றங்கள் பற்றி ஏதேனும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழு வரணும் வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் புஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் எல்லா வீடியோ டைரெக்டாக கிடைக்கும். பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இபிஎஸ்சியின் கீழ் விதவை ஓய்வூதியம், குழந்தைகள் ஓய்வூதியம் என 7 வகையான ஓய்வூதியங்கள் வழங்கப்படுகின்றன. ஒரு ஊழியர் பணியில் இருக்கும்போது 58 வயதிற்கு முன் இறந்தால் அவரது மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு பணியாளர்கள் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் கிடைக்கும். குறைந்தபட்ச ஓய்வூதியத்தின் வரம்பை தற்போதுள்ள 1000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என ஊழியர்கள் கோரி வருகின்றனர். இபிஎஸ் ஓய்வூதிய நிதி கணக்கிற்கான பங்களிப்பு சம்பளத்தில் 8.33% உள்ளது. ஆனால் தற்போது ஓய்வூதியம் வழங்கப்படுவதற்கான அதிகபட்ச ஊதியம் அதிகபட்சமாக 15000 ரூபாயாக உள்ளது. இதன் காரணமாக அதிகபட்ச ஓய்வூதிய பங்கு மாதம் 1250 ரூபாயாக இருக்கும். இதன் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1000 ரூபாய் மற்றும் அதிகபட்சம் 7500 ரூபாய் வழங்கப்படும். பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ வாரியத்தின் பெரிய கூட்டம் இந்த மாதம் நடைபெற உள்ளது. இந்த சந்திப்பில் பணியாளர்கள் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் பெற வேண்டிய குறைந்தபட்ச ஓய்வூதியம் குறித்து முடிவு எடுக்கப்படலாம் என கூறப்படுகின்றது. இபிஎஸ் ஓய்வூதிய நிதியில் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. தற்போது இபிஎஃப்ஓ குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் நாடாளுமன்ற நிலைக்குழு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தின் குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையை 1000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாயாக உயர்த்த பரிந்துரைத்தது. இருப்பினும் இபிஎஸ் ஓய்வூதிய நிதியின் ஓய்வூதியதாரர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ள 3000 ரூபாய் ஓய்வூதிய தொகையை மிகவும் குறைவாக உள்ளது என கூறி ஓய்வூதியத்தை குறைந்தபட்சம் 9000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று கோரி வருகின்றனர். ஓய்வூதிய திட்ட வாரிய உறுப்பினர்களும் பாரதிய மஸ்தூர் சங்கமும் பணி ஓய்வுக்கு முன் பணியாளரின் கடைசி ஓய்வூதியத்தின்படி ஓய்வூதியத்தை நிர்ணயிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது கடந்த 5 ஆண்டுகளின் சராசரி சம்பளம் இபிஎஸ் ஓய்வூதிய நிதி இந்த கணக்கீட்டிற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. எனினும் தொழிலாளர் அமைச்சகம் அவ்வாறு செய்ய இயலாது என்று தெரிவித்துள்ளது. இபிஎஃப்ஓவின் கீழ் வருங்கால வைப்பு நிதியை பெறும் அனைத்து சந்தாதாரர்களும் பணியாளர்கள் ஓய்வூதிய திட்டத்தில் உறுப்பினர்களாகிறார்கள். இதில் ஒருங்கமைக்கப்பட்ட துறையில் பணிபுரிபவர்களுக்கு 58 வயதிற்கு பின் ஓய்வூதியம் கிடைக்கின்றது. இதற்கு பணியாளர் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணியாற்றுவது கட்டாயமாகும். ஒரு பணியாளர் வருங்கால வைப்பு நிதியில் இபிஎஃப் உறுப்பினர்களாகும்போது அவர் இபிஎஸ் ஓய்வூதிய நிதியத்திலும் உறுப்பினராகிறார். இபிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் ஊதியத்தில் 12% இபிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்கிறார்கள். அதே அளவு தொகையை நிறுவனமும் டெபாசிட் செய்கிறது. நிறுவனத்தின் பங்களிப்பில் 8.33% பணியாளர்கள் ஓய்வூதிய திட்டத்திலும் 3.67% பணியாளர்கள் வருங்கால வைப்பு நிதியிலும் டெபாசிட் செய்யப்படுகின்றன. இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறெனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் எதுவும் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூடிய எல்லா வீடியோவும் டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.